கதை சொல்லுதாடி. எங்கடி சொல்லுது? அதான் கழட்டிட்டு போய் அந்த மனுஷன் அடக வச்சு குடிச்சுட்டாண்டி. அந்த மனுஷன் ஒண்ணு அடக வைக்கலடி, அந்த ஆள் மேல பழிய போட்டுட்டு நான் தான் அடக வச்சுட்டு ஆட்டைய போட்டு வந்துட்டேன்டி. அடி பாவி, என்னடி பண்ண அந்த காசை? மருமகளுக்கு இந்த விஷயம் செத்தாலும் தெரியக்கூடாதுடி. அந்த காசுலதான் இப்ப மறுநாள் சென்னை போக போறோம். சென்னை போறோமா? சென்னை போறோம். என் சாய் பண்றோம், என் சாய், என் சாய். காதல் படுறாங்க பாட்டு கேக்குதுடி, பாட்டு கேக்குதாடி. ஆடி முண்ட இந்த இருக்கு பாரு, செல்லுல ரிங் டோன் வச்சிருக்கேன். பாட்டு கேக்குது, டிக் 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 பாட முடி. அடி அளவே ரோஸ் முண்டா, நான் கேட்க வாடி நீ கேள்றி. கேக்குறாங்க எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிவிட்டாண்டே. ஆமாடி, வாயை திறந்தாலே பொய் பிரகாரமா புழு வச்சு அழுகி போயிரும். போட்டிருக்கேன் வள்ளுவர் கோட்டம்னு. அந்த வள்ளுவர் பிறந்தாரா முடி? இல்லடி, மயிலாப்பூர்னு வசிக்கிறாங்க. மயிலாப்பூரா? ஆமாடி, அங்க அந்த இடம் பூரா மயிலா தெரியுமா, அதனால மயிலாப்பூர்னு வச்சுட்டாலாம். அப்ப வள்ளுவர் இங்க கோட்டை கட்டி வந்ததுனால வள்ளுவர் கோட்டை வச்சுட்டாளாக்க. அடியே ஆமாடி, என்னத்தையாவது சொல்லுடி. அந்த கோரல வேலி போட்டிருக்கா பாரு. ஆமாடி, எப்பொருள் யார் யார் வாய் எப்பொருள விடு, எரிபொருளை பத்தி பேசுவான். ஏண்டி இந்த பெட்ரோல வசதி விட்டாயின்னு இருக்குல்ல, அதுல பாரு ரேட் அதிகமா போட்டாங்க. ₹420 பில் பேப்பர் நான் பார்த்தேன், பேடிஎம்ல சென்ட் பண்ணிய. நான் அதனாலதான் வெகரமா ஷேர் கொடுத்துட்டேன். ஷேர் போட்டு வந்துட்டோம்னா கம்மியாயிரும் முடியே. சிக்கனத்துலயும் சிக்கன, கஞ்ச சிக்கனமா இருக்கேடி. யாரு நினைச்சா? ஆமா, நைட்டு விழுப்புரத்துக்கு வரும் போது காலு வந்துச்சு. ஆமாடி, செலவி போன் அடிச்சா அவன் மக கல்யாணம் நின்று போச்சாம்படி. அதனால மனுஷி அழுது தவிச்சு போனா நைட்டு கால் பண்ணிக்கிட்டு. மாப்பிள்ள வண்டி வாங்கி கொடுத்தா பத்தாது, 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுக்கலன்னா அவன் மகளை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காசுக்கு அந்த நைட்ல அவன் எங்க போவா? கல்யாணம் நின்று போச்சு. யானை வாங்க காசு இருக்கு, கட்டுறதுக்கு சங்கிலி வாங்க காசு இல்லாம திருகிறாள். அடி இதுதான் நீ கேட்டவனு கோடம் பாக்க பாடம் எடுத்துக்க தெரியவாங்களே. ஆமாடி, இங்கதான் டேரக்டர் பூரா சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். எப்படியாச்சும் அவங்களை பார்த்து செல்ஃபி எடுத்து பண்ண முடியும். அந்த போறேன் பாரு, தெக்க ஒருத்தன் அவன் தாண்டி வழக்கே போக முடியாது. படம் எடுத்தவன் அதை விடு. 2.0 டீசர் பாத்தியா? நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாக்கலையாடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1.0 பாக்கலையாக்க? கதை தெரியுமா? தெரியாதடி. அது 1.0 என்ன ஒண்ணு தெரியுமா? அந்த ஹீரோ இருக்காருல, அவர் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ரோபோ தயாரிப்பாரா, அந்த ரோபோ வந்து இந்த பிள்ளைய லவ் பண்ணி போடும். இந்த பிள்ளைய லவ் பண்ணோடனே இவனுக்கு அவனுக்கு பகையாயிரும் முடி. இன்னொன்னு, அந்த ரோபோ மாதிரியே இன்னொரு ரோபோ, அதாவது ஹீரோயின் ரோபோ தயாரிச்சு ரெண்டு ரோபோய லவ் பண்ணுங்கிறீங்க சொல்லி கடலுக்குள்ள அனுப்பி விட்டுருவா. அடியே அதோட படம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் தான் இப்ப 2.0 எடுப்பா போல. 2.0 தெரியுமா? திருடி விட்டாயடி. ஒரு காக்கா பறந்து வந்து
போனதெல்லாம் தூக்கிட்டு போயிரும். அடதானுடி தூக்கம் இப்போதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சுல, போனை தூக்கிட்டு போகுமா? அதுக்கு கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு முன்னாடி கண்ணூர் கஞ்சி போட்டாங்கல்ல ஒரு ராபாட்டு, அதை கூட்டியாந்து காப்பாத்த சொல்லுவாங்க. செத்துல கிடந்துச்சு. ஆமா, காப்பாத்தாம போய் அதுக்கு ரெட் ஷிப் வாங்கி கொடுத்துருவாங்களாம். ரெட் ஷிப்பாக்கு ரெட் ஷிப்ஸ் வந்து கெட்ட சிப்ஸ் ஆம்லடி. இல்லடி, பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி நல்லாதான். குழந்தை இருந்தாலும் என்னுடையதாக்கு மண்ணுடையதானாக்க. சனிய கதையும் உன்னுடையதான், சிப்ஸும் உன்னுடையதானா? இந்த வாத்துக்கடி இதுதான் சுவு. சுவா? என் பேரை நாலு சூ வச்சிருக்காண்டி, ரெண்டு பிளாக்கு ரெண்டு ஒயிட்டு. என்னடி சிரிக்கிற? சொன்ன சோக்குக்கு சிரிச்சி காமேடி. அத விடு, விலங்குகளை பூரா எப்படி அடைச்சு விட்டுருக்காய் வர்றி விலங்குமா? அடி ஆமடி, பறவைய பறக்க விடு, அதுதான் அதோட குணமே தலைவரே சொல்லியிருக்காருடி. சொல்றது இருக்கட்டும், சட்டம் போட்டால எந்த பறவையா இருந்தாலும் பறக்க விடுங்க. பாட்டுக்கு ஆம்பளை பறவையா இருந்தாலும் சரி, பொம்பளை பறவையா இருந்தாலும் சரி, சோடியா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆம்பளை ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படி தரித்திரியமே தரித்திரியம்லாம் இல்லடி, பாவம் முடி அவங்க வேணும்னே வா பண்றாங்க. அவங்க ஹார்மோன்ஸ் அப்படிடி, அதனால அப்படி இருக்காடி பாவத்தை. அதுக்கு போடுறாங்கல்ல சட்டம், ரேப்பு கேஸுகளுக்கு போட்டாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளை தைரியமா ரோட்ல நடமாடுங்கல்ல? ஆமாடி, ஒரு வக்கியும் நடமாட முடியல. அப்படியே அங்க வரி உடைய ஒருத்தன் குருன்னு பாக்குறான், அவன் கண்ணுல கொல்லி வைக்க ஓடிடுவான். ஓடிடுமா? ஒரு கிளவிய குழந்தை.